இறைவன் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவனின் ஆசீரும் அருளும் இன்று உங்களோடு நிறைவாய் தங்கட்டும். இன்று தவக்காலத்தின் ஐந்தாம் ஞாயிறு. இன்று நம் சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நலம் தரும் நற்செய்தி யோவான் நற்செய்தி 12:20-33 உள்ள இறைமுத்துக்கள். இன்று நம் சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மைய கருத்து சுயநல இழப்பும் வாழ்வின் பயனும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆணித்தரமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தாலொழிய அது பயன் தராது என்கிறதை எடுத்து சொல்லுகிறார். வாழ்வில் ஒரு மனிதன் தன்னை இழப்பதால் தன்னுடைய வாழ்க்கையின் பயனை எப்படி கண்டுகொள்ளுகிறான் என்கிறதை இது தெளிவுற எடுத்து கூறுவதாக அமைந்திருக்கிறது. துறவரம் பூண்ட ஒருவர் ஆங்காங்கே சுற்றி திரிந்து ஒரு மரத்தடிக்கு வந்து சேர்ந்தார். நல்ல நிழல், பசுமையான பிரதேசம், உடல் தழுவும் குளிர் காற்று என அந்த இடம் அவரை எடுக்க, இங்கிருந்து தவம் செய்யலாம் என முடிவெடுத்து அங்கே ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்தார். தன் கண்களை மூடி தவம் தொடங்கிய சில நிமிடங்களில் மரத்தின் மீது இருந்த ஒரு குருவி தொடர்ந்து கூவிக்கொண்டிருக்க அவருக்கு கோபம் எழுந்தது. விழித்தார். குருவியின் சத்தம் அமைதியை குலைக்கும் என நினைத்த அவர் அதை விரட்ட முயற்சி செய்தார். அவரை மேலிருந்து ஏளனமாக பார்த்த குருவி, நான் இருக்கும் இந்த கூடு, அதை தாங்கி நிற்கும் இந்த மரம் எல்லாம் உங்களுக்கு முன்பே எங்களுக்கு சொந்தம். எங்கள் இடத்தில் நீங்கள் அமர்வதால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் சத்தம் போடுகிறேன் என என்னை நீங்கள் விரட்டினால் பின்னால் ஆர்ப்பரிக்கும் அருவி இருக்கிறது, அதன் சத்தத்தை உங்களால் நிறுத்த முடியாது. அதிகாலை வேளையில் எண்ணற்ற பறவைகள் இந்த பகுதியில் கூவி திரியும், அவை எல்லாவற்றையும் உங்களால் விரட்ட முடியாது. அமைதி உங்களுக்குள் தேடுங்கள். வெளியே இருக்கும் காரணங்களால் தவம் கலைகிறது என சாக்கு போக்கு சொல்லாதீர்கள் என்று அவரை பார்த்து சொன்னதா. அன்பார்ந்தவர்களே, நம்மை சுற்றி இருக்கிற பலவற்றில் குறை கூறுவதிலே கவனம் கூறிக்கொண்டிருக்கிற நாம் நமக்குள் இருக்கக்கூடிய சுயநலம் என்பது இழந்தால்தான் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நலன்களை காண முடியும் என்கிற விதத்திலே இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுயநலம் இழந்தால்தான் வாழ்வு பலனளிக்கும் என்கிறதை இன்றைய நற்செய்தி வழியாக சுட்டி காட்டுகிறார். அன்பார்ந்தவர்களை, நம்ம பலருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான இழப்புகள் நம் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு மல்லைய புள்ளியாக இருக்கிறது என்பது நம்ம பலருக்கும் தெரிந்ததே. இதில்தான் நம்ம பலரும் பல நேரங்களிலே பார்க்கிறோம், ஒரு புதிய இடத்திற்கு செல்வது, புதிய பணிக்கு செல்வது என்பதோ நமக்கு தயக்கமாக இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். ஆனால் அந்த இடத்திற்கு செல்வதால் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தகைய வளர்ச்சிகள் வருகிறது என்கிறதை நம்மால் பிற்காலத்திலே கண்டுணர முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, பல மனிதர்களும் நாட்டை விட்டு பிற தேசங்களுக்கு சென்று எப்படியாவது நல்ல வேலை பெற்றுக் கொள்ள வேண்டும், நல்ல வருமானம் பெற வேண்டும் என்று செல்லக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம். இவர்கள் ஒன்றை இழந்துதான் இன்னொன்றை பெற்றுக்கொள்ள முடிகிறது என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் நமக்கு எடுத்து சொல்லக்கூடியவை. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் எதையாவது இழக்கிற பொழுதுதான் தன்னுடைய வாழ்க்கையின் உண்மை பலனையும் கண்டுகொள்ள அது வழிவகுப்பதாக அமைகிறது என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. சுயநலம் இழக்கிற பொழுதுதான் நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக உருமாறுகிறோம் என்கிறது விவிலியம் பல இடங்களிலே நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய பகுதிகளை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எடுத்துக்காட்டாக சொல்ல போனால் மோசே பிறப்பிலிருந்து 40 ஆண்டுகள் பார்வோன் மன்னனுடைய அரண்மனையிலே சுகபோகமாக சந்தோஷமாக நிறைவாக தற்பெருமையோடும் சுய கர்வத்தோடும் வாழ்ந்து வந்தார். அந்த நாட்களிலே இறைவன் அவரை அழைக்கவில்லை. ஆனால் அதற்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலே இவர் பாலை நிலத்திற்கு ஆடு மேய்க்க செல்லுகிறார். அங்கே 40 ஆண்டுகள் ஆடுகள் மேய்த்து தன்னுடைய வாழ்க்கையிலே தாழ்ச்சி என்கிற பண்பை
எப்பொழுது கற்றுக்கொள்ளுகிறாரோ அந்த நேரத்திலே இறைவனால் தன்னுடைய சேவைக்கென அவர் அழைக்கப்படுகிறார் என்கிறது விவிலியம் நமக்கு காட்டக்கூடிய காட்சி. தூய பேதுரு இயேசுவை பின்பற்ற தொடங்கிய பின் அவருடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலே அவர்தான் முதன்மை சீடர் என்கிற நிலைக்கு உயர்த்தப்படுகிறார். நல்ல தன்னுடைய வாழ்விலே தன்னம்பிக்கையோடு பேதுரு இயேசுவை பின்பற்ற தொடங்குகிறார். ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலே லூகாஸ் நற்செய்தி 22:33 சொல்லுகிறது, இயேசு தன்னுடைய இறுதி ராவணவின் பொழுது சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். அந்த நேரத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே நடக்கவிருக்கக்கூடிய சிலுவை மரணத்தை பற்றி எடுத்து சொல்லுகிறார். நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள் என்று சொல்லுகிறார். அந்த கட்டத்திலே தனக்கு இயேசுவின் மீது அபரிமிதமான பற்று இருக்கிறது என்கிறதை வெளிப்படுத்தும்படியாக பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே உமக்கென சாவு கூட நேர்ந்தாலும் நான் கண்டிப்பாக உம்மை விட்டு விலக மாட்டேன் என்கிறபடியாக தன்னுடைய பதிலை எடுத்து சொல்லுகிறார். ஆனால் சற்று நேரத்திற்கு பின்னால் அதே பேதுரு இயேசுவை மறுதலிக்கிறார். லூகாஸ் நற்செய்தி 22:62 சொல்லுகிறது, பேதுரு மனம் நொந்து அழுதார் என்று குறிப்பிடுகிறது. ஆனால் இப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே இழந்த இந்த தன்னம்பிக்கை மீண்டுமாக அவர் கட்டி எழுப்புகிறார். சுயநலம் விட்டு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை பிற்காலத்திலே கட்டி எழுப்பியதால் இவர் திருச்சபையையும் கட்டி எழுப்பக்கூடிய தன்னம்பிக்கை இவருக்கு பிற்காலத்தில் உருவானது என்பதை இவருடைய பணி வாழ்விலே நாம் திருத்தூதர் பணியிலிருந்து வாசிக்க கேட்கிறோம். சவுல் என்கிற இளைஞன் தன்னுடைய வாழ்க்கையின் தொடக்க கட்டத்திலே தன்னுடைய மதத்தின் மீது கொண்ட நாட்டத்திற்காக கிறிஸ்தவர்களை அழித்து துன்புறுத்தி வந்த அந்த இளைஞன் ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலே ஆண்டவர் இயேசுவை சந்திக்கிறார் என்று திருத்தூதர் பணி 9:1 நமக்கு சித்தரிக்கிறது. இந்த இயேசுவை சந்தித்த அந்த சவுல் பவுலாக இயேசுவின் திருத்தூதராக மாறுகிறார். சுய கர்வம், சுய மரியாதை, தனக்கென தனிப்பட்ட தன்னலம், தற்பெருமையோடு வாழ்ந்த இந்த சவுல் எப்பொழுது இயேசுவை சந்திக்கிறாரோ சவுலை இழந்து இவர் பவுல் என்கிற ஒரு பண்பாளனை உருவாக்கி கொள்ளுகிறார் என்கிற நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆபிரகாம் மாஸ்லோ என்கிற உளவியல் வல்லுநரின் கோட்பாடு படி சுயநலம் இழந்து ஒரு மனிதன் வாழ்வின் வளர்ச்சியை அடையக்கூடிய நிலையிலே சுய மாற்றத்தை அடைகிறான். இந்த சுய மாற்றத்தை அடையக்கூடிய மனிதன் எத்தகைய பண்புகளை கொண்டிருப்பான் என்றால் சுயநலம் இல்லாமல் இருப்பான். கருணை, இரக்கம், பரிவு இவற்றை தன்னுடைய வாழ்க்கையின் அடித்தளமாக கொண்டவனாக இருப்பான். பிறரிடம் தாராள மனப்பான்மையோடு செயல்படக்கூடியவனாக இருப்பான். மற்றும் தாழ்ச்சி மற்றும் நன்றி உணர்வு கொண்டவனாக இருப்பான். பிறரை மன்னித்தல் என்கிற நற்குணம் கொண்டவனாக இருப்பான். அது மட்டுமல்ல, பிறர் நலத்தை பேண வேண்டும், பிறருக்காக வாழ வேண்டும், தன்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் இவை அனைத்தும் ஒருங்கிணைந்து பிறர் நலனுக்காக செயல்பட வேண்டும் என்கிற நிலைக்கு இவன் இட்டு செல்லப்படுவான் என்று ஒரு தனி மனிதனுடைய சுய மாற்றத்தின் பண்புகளை பற்றி குறிப்பிடுகிறார். அன்பார்ந்தவர்களே, சுயநல இழப்பு ஒரு மனிதன் வாழ்வை கண்டுகொள்ளும் வழி என்று சொல்வது விவிலியம் நமக்கு தெள்ள தெளிவாக சித்தரிக்கக்கூடிய ஒரு நிலை. இதைத்தான் தொடக்க நூல் 22 ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். தன்னுடைய முதிர்ந்த வயதில் ஈன்றெடுத்த ஒரு மகனை இறைவன் தனக்கென வழியிட அவரை அழைக்கிற பொழுது ஆபிரகாம் தன்னுடைய சுயநலத்தை பேண வேண்டும் என்று நினைக்கவில்லை. சுயநலம் இல்லா மனிதனாக தன்னுடைய வாழ்க்கையை செலுத்துகிறார். அதாவது தன்னுடைய மகனை இறைவனுக்கென அர்ப்பணிக்க முன்வருகிறார். இறுதியாக தன்னுடைய வாழ்வின் நல்ல பகுதியை அவர் கண்டு கொள்ளுகிறார் என்கிறதை இது நமக்கு சுட்டி காட்டுகிறது. சாமுவேல் ஆகமம் 14 நாம் சிறந்ததொரு எடுத்துக்காட்டை பார்க்கிறோம். தாவீதை கொல்ல தேடுகிறார் சவுல் மன்னன். அத்தகைய சூழ்நிலையிலே மலைப்பகுதியிலே ஒளிந்திருக்கக்கூடிய தாவீதின் கையிலே சிக்குகிறார் சவுல் மன்னன். இருந்தாலும்
அவரை பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் தாவீது சவுல் மன்னனோடு கருணையோடு நடந்து கொள்ளுகிறார். தனக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாவது சவுலை வீழ்த்தி விடுவோம் என்று தாவீது நினைக்கவில்லை. எனவே அவருடைய சுய லாபத்தை எதிர்பார்க்காத அந்த வாழ்வு இவருக்கு சிறந்ததோர் எதிர்காலத்தை கடவுள் முன்னிலையிலே ஏற்படுத்தி கொடுத்தது என்கிற நிலையை பார்க்கிறோம். இன்னும் ஒருபடி மேலாக மார்க்கு நற்செய்தியிலே 12:41 ஏழை விதவையின் காணிக்கையை பற்றி குறிப்பிடுகிறது. ஆண்டவர் இயேசு இந்த ஏழை விதவையை உயரியவராக பேசுகிறார், இவருடைய காணிக்கை உயரியதாக கருதுகிறார். ஏனென்றால் இவர் கடவுளை சார்ந்த ஒரு வாழ்வை வாழ முன்வருகிறார். தனக்கு இருக்கிறது அனைத்தையும் கடவுள் காணிக்கைக்கு அர்ப்பணித்து விட்டு கடவுளை சார்ந்து வாழக்கூடிய அந்த தன்மையை வெளிப்படுத்துகிறார். எனவே கடவுளின் முன்னிலையில் சுயநலம் பேணாமல் தங்கள் வாழ்க்கையின் பலனை கண்டுகொண்ட நபர்களை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்விலும் நாம் சுயநலத்தை எப்படி இறைவன் முன்னிலையிலே இழந்து இறைவனை சார்ந்து வாழக்கூடிய தன்மை நமக்கு வருகிறதோ அப்பொழுது நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக மாறுகிறோம் என்கிறதை இது சுட்டி காட்டுகிறது. வலி இல்லையில் நம் வாழ்வில் வளர்ச்சி இல்லை என்பதை இன்றைய நற்செய்தி ஆணித்தரமாக எடுத்து சொல்லுகிறது. பல நேரங்களிலே நாம் வளர்வதற்கு நம் பொய்யான கனவுகளை கைவிடுதல், நாம் சில தேவையான இழப்புகளை எதிர்கொள்ளுதல், சில உறவுகளை விட்டுவிடுதல், சில இணைப்புகளை கூட விட்டுவிடுதல், இவை அனைத்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியையும் வளர்ச்சியையும் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். எனவே வலி இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஆதாயம் இல்லை என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு, கோதுமை மணி மண்ணில் மடிந்தால் ஒழிய அது பலன் தராது என்கிறது வழியாக எடுத்து சொல்லுகிறது. அதே போல இயேசுவும் நமக்காக நமது சிற்றின்பத்திற்காகவும் நம்முடைய பாவத்திற்காகவும் நம்மை துறக்க நாம் தயாராக வேண்டும் என்கிற அழைப்பை நமக்கு முன்னிலையிலே வைக்கிறார். நம்மை அழிவு பாதைக்கு இட்டு செல்லக்கூடிய வழிகள், வதந்திகள், புண்படுத்தும் வார்த்தைகள், பிறர் முதுகிற்கு பின்னே புரணி பேசுவது, அகங்காரத்தின் மீது அதிக நாட்டம் கொள்வது, சுய இன்பம் காண்பது, மற்றவரின் வீழ்ச்சியில் நம் வாழ்க்கையின் வளர்ச்சியை எதிர்பார்ப்பது, எதிர்மறை மனப்பான்மையோடு வாழ்வது, மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவது, வீண் வதந்திகளை பரப்புவது, இவற்றை நாம் விட்டுவிட்டால்தான் நம்முடைய வாழ்க்கைக்கும் வளர்ச்சி கிடைக்கும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு அடையாளம் காட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே இன்றைய நற்செய்தி கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது பயன் தராது என்கிறபடி நம்முடைய வாழ்க்கையிலே சுயநலத்தை நாம் இழந்தால்தான் நாம் இறைவனுக்கு முன்னிலையிலே நம் வாழ்வின் பயனை கண்டடைவோம் என்று சொல்லுகிறது. இறைவனில் நம்முடைய வாழ்வின் பயனை கண்டு நாம் இறைவனை சார்ந்து வாழக்கூடிய தன்மையை இறைவன் தர தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.